இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க சொன்ன மாதிரி சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரையிலுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபர்ஸ்ட் எனக்கு தந்த செந்தில் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். சார், ஐ மீன் சீன்ஸ் நடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கிறப்பத்துலேருந்து கட் சொல்கிற வரைக்கும் சார் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, பாட்னி உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு, ஃப்ரீயாக பண்ணு, கம்ஃபர்டபுளாக பண்ணு, ஃபர்ஸ்ட் மூவி அந்த ஒரு பயம் எதுவுமே வச்சுக்காமல் தைரியமாக பண்ண பாட்டி நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். அந்த வார்த்தை தான் வந்து எனக்கு கடைசியாக முடிக்கிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எங்களோட க்ரூ, எல்லா டைரக்டோரியல் க்ரூவும் இருக்கட்டும், டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கட்டும், அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருமே வந்து, என் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. பிகாஸ் இது வந்து சார் சொன்ன மாதிரி ட்ராவல் ஓரியன்ட் மூவி, ஒன் டேயில் வர மாதிரி ஒரு கதை. ஸோ அதை வந்து பண்ணுறது அவ்வளோ சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் எங்களோட லொக்கேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கார் தான், அந்த கார்லேயே உட்காந்து நாங்கள் எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ காமிக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, சில்ட்ரன்ஸும் பார்க்குற மாதிரி வந்திருக்கு, நல்ல 2 hours தியேட்டரில் வந்து சிரிச்சுக்கிட்டே போவீங்க, அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக கேரண்டி. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரரசு சார் அவர்களுக்கு வணக்கம், சுரேஷ் சார் அவர்களுக்கு வணக்கம். இந்த மூவியில் முத கதாநாயகனாக அறிமுகப்படுத்தின சிவானி செந்தில் அவங்களுக்கு வணக்கங்கள், அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள. ஃபஸ்ட்டு இந்த மூவி பார்த்திங்கன்னா டைரக்டரு செந்தில் சாரோட அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், முத்துராமன், அவர் மூலம்தான் இங்கே வந்தேன். மற்றபடி பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர்கள் சப்போர்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இது ஒரு பெரிய டீம் ஒர்க்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் முதல்ல இங்கே சினிமா துறைக்கில் உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒரு சில நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய குருவாக இருக்கிறவங்க மிஸ் ஆனந்த் சோனாட், இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. அப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே நான் எங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி நன்றியோ என்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்த்தது கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க, ரொம்ப நன்றியம்மா. ஆமாம் அம்மா, ஏன்னா அப்புறமேட்டு எங்கள் ஆனந்த் சார், அப்புறம் சம்மந்தா ஐயா, புரிசை கண்ணப்ப தம்பிரான், நான் தெருக்கூத்து கற்றுக்கிட்டேன், சம்மந்தா ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நெல்லை கண்ணன்குமார் மாஸ்டர் அண்ட் அப்போ அவங்க பையன் மணி அண்ணா, ஒயிலாட்டம் தேவராட்டம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டது. மேஜிக் லேண்டன் தேட்டர் குரூப் மிஸ்டர் பிரவீன் அண்ட் குமரவேல், பாம்பே ஞானம் மகாலட்சுமி தேட்டர் குரூப், புத்தர் கலைக்குழு மணிமாறன் அண்ணா, அப்புறம் பார்த்திங்கன்னா லிவிங் ஸ்மைல் வித்யா கிளாடி அண்டு ஜி, இவங்க பண்மைன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் குரூப் வச்சுருக்காங்க அவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு வித்யாசரம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்டாஃப் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, ஏன்னா அவங்க வந்து எனக்கு ப்ரோக்ராம்ஸ் நிறையா மேடை நாடகங்க ப்ரோக்ராம்ஸ் பண்ண கொடுப்பாங்க. அப்புறம் நண்பர்கள், என்னோடய நண்பர்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், சினிமா ஓட்டுறவங்க நண்பர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. காசே இல்லாட்டினாலும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நண்பர்கள் கண்டிப்பாக தேவை, சினிமா ஓட்டுறவங்களை ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அது மாதிரி தான் உறவினர்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு, எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து நல்ல உறவினர்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆக்சுவலாக நான் தியேட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தியேட்டரில் ஒரு ஓரளவுக்கு தான் இன்கம் வரும், அதுக்கப்புறம் இன்கம் கம்மியாக இருந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போவேன், நல்லா வருமானம் வரும். அப்போது பழகின நண்பர்கள் நிறைய பேர், கோ ஆர்டிஸ்ட் கூட இருக்கிறவங்க ரொம்ப இந்த மாதிரி லீட் ரோல் ஹீரோவாக கதை நாயகனாக பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே எக்கச்சக்க நண்பர்கள் கால் பண்ணி ரொம்ப விஷ் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். முதலில் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு மிக அற்புதமான குரல் வளம் இருக்குது, அதே சமயத்தில் அருமையாக பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, முதல்ல அதை பாராட்டுன்னு நினச்சி சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்னா, எனக்கு வந்து முதல்ல வந்து பேரரசு சார் அவர்களுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்த உடனே கேட்டாங்க, எப்படி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாங்க. சின்ன படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்காமல் யார் கொடுக்கறது அப்படின்னு சொன்னார் அவர்.
ரியலே அது ஒரு பெருந்தன்மை. ஏன்னா இங்கே நிறைய இயக்குநர்கள் வந்து இப்போ கூட நிறைய பேர் வந்து வீட்டில் ஃப்ரீயாக கூட இருக்கலாம், ஆனால் இவர் கிளம்பி இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா எனக்குப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பொதுவாகவே நான் சந்திக்கிற இடத்துல நிறைய இடங்களில் பார்த்தது என்னென்னா, அரைப்படம் எடுத்திருப்பானுங்க இயக்குனராக, கால் படம் நடிச்சிருப்பான் நடிகனா, ஆனால் கரண்டு கண்டுபிடிச்சா மாதிரி தலைக்கணப்பில் இருப்பானுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு சமயத்தில் இருந்திருந்தா அவருக்கு இருக்கிற தலைக்கணத்தை விட அதிகமாக இருக்குது, ஒரு துறைக்கு வந்துடக்கும் இல்லை. அந்த சூழலில் இருக்குன்ற பொழுது நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்டு ரொம்ப இயல்பாக எல்லா இடங்களுக்கும் ரொம்ப எல்லாருக்கும் ஊக்குவிக்கும் முகமாக வருகிற பேரஸ் சார் அவர்களுக்கு மறுபடியும் இந்த குழுவின் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இவரை நண்பர் இயக்குனரை வந்து எனக்கு வந்து ஒரு 7-8 வருடமாக தெரியும். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட துணிச்சலை முதல்ல நம்ம பாராட்டணும். என்னென்னா, அவர் ஐடியில் வேலை பார்த்தவர், சினிமாவில் எவ்வளோ போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிந்தும் அதில் இறங்கியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் மனைவியை கன்வின்ஸ் பண்ணி சினிமாவுக்கு வர்றதே கஷ்டம். ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே பார்க்க இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய படங்களை ஒரு கண்டிப்பாக எடுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா திரைத்துறைக்கு வருவதற்கு வந்து அவ்வளவு போராட்ட குடும்பங்கள்லேயே இருக்கும், நம்ம நிறைய சந்திக்கிறோம், நிறைய உதவி இயக்குனர் வாழ்க்கையிலேருந்து நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஆனால் கணவனுடைய இந்த மாதிரியான ஒரு லட்சியத்திற்காக நடுவில் வந்து லட்சியம் தான், ஏன்னா இவர் உதவி இயக்குனராக இருந்து அவர் திருமணம் பண்ணலை, ஐடியில் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து இவர் சினிமாவுக்கு போவோம் அப்படிங்கும்போது அனுப்பி வைப்பதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். பொதுவாகவே பெண்கள் வந்து பல விதங்களில் சந்தேகப்படுவாங்க, என்னென்னா அந்த போனால் கெட்டு போயிடுவாங்களே, இதை குழப்பறதுக்குனே ஒரு கூட்டமே இருக்கும், ஐயோ உங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டீங்கன்னா அவர் எப்படி இருக்கா எப்படி இருக்கும். ஏன்னா இன்னொரு ஒரு கொடுமை, பெரும் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மீடியாவில் உள்ளவங்க மட்டும்தான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றும் இல்லாதான் எழுதி தெரியுறாங்க. நான் சீரியஸாகவே வந்து திரைத்துறையில் வந்து அவ்வளோ உத்தமர்கள், அவ்வளோ நல்லவர்கள் நான் செஞ்சுருக்குறோம், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் யாரோ ஒரு இடத்துல நடக்கிறது, சாதாரணமாக எந்த தொழிலில் இருந்தாலும் தவறான மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் இதை தான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. அதையும் இத்தனையும் மீறி இன்னைக்கு வந்து கணவனை வந்து திரைத்துறைக்கு அனுமதித்து விட்டு அதன் தொடர்ச்சியாக வந்து திரைப்படமும் எடுத்திருக்கிறவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். இங்கே வந்திருக்கு மனைவருக்கு வணக்கம். எனக்கு சேத்துல பேசி பழக்கம் கிடையாதுங்க, அதனால வரமாட்டேன் என்ன சார் எடுத்து விட்டாரு, ரொம்ப நன்றி. இப்படத்தின் கதாநாயகன் சிவகுமார், ஏற்கனவே நம்ம தமிழ் திரையுள்ள என்று மார்க்கண்டேயன் சிவகுமார் இருக்கார், அது மாதிரி நீங்களும் வெற்றி அடையணும், அதோடு வெற்றி அடையணும். சிவகுமார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், எங்கள் அம்மா வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்கட்டு, நம்ம எல்லார்கிட்டையும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு ஜீவன்னா அது அம்மா தான். அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, பையன் நல்லா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, பையன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்பாங்க, பையன் கொடி கொடி சம்பாதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் பையிட்ட வந்து ஒருவா எதிர்பார்க்க மாட்டாங்க, அதான் தாய். இந்த சாபம்னு சொல்லுவாங்க, அது உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பையவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வாய் விட்டு சப்ச்சாத்தான் சாபம். ஆனால் பெற்றவங்களை பொறுத்தவரை நாம் அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலே சாபம், அதனால் அவங்க அவங்களையும் கஷ்டத்தை காட்டிக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது தப்பாக செஞ்சால் கூட வருத்தப்படுறதும் காட்டிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் கடமை எந்த வகையிலையும் பெற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும், அது நம்மளுக்கு வரம். சிவகுமார் இந்த மேடையில் ஒன்று கவனித்தேன், முதல்ல குரு தான் சொன்னார், ஃபஸ்ட்டு குரு தான் நடி சொன்னார், அதுக்கப்புறம் தாய்க்கு சொன்னார், அங்கேயும் இங்கே சினிமா கண்ணாட்டிய ஒரு கலைஞன் வந்து ஃபஸ்ட்டு குரு தான், அப்புறம் அப்பா அம்மாலாம் அதுக்கப்புறம் தான். குருவை நேசித்தாலே வெற்றி தான் சார். கதாநாயகி பாடினி குமார், சமீபத்தில் இப்போ பார்த்தா தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, தமிழை காப்பாற்றணும்,
இந்திய எதிர்ப்பு, இந்தி திணிப்பு, இப்படி ஏகப்பட்டதெல்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கு. அப்படியே தமிழ் அழியாது. இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஒரு வருஷமாக நிறைய ஆடியோ ரிலீஸ் வந்துக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தா கதாநாயகெல்லாம் வந்து தமிழ் பேச மாட்டாங்க, அப்படி இங்கிலீஷ் நல்லா பார்த்து பேசிட்டு உட்காந்துருவாங்க. இப்போ சமீபத்தில் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் கதாநாயகிகள் நல்லா தமிழ் பேசுகிறாங்க, தமிழ் பொண்ணாக இருக்காங்க. பாடினி அழகான தமிழ் பெயர், நிறைய தமிழ் பேர்னா இப்போ லேட்டஸ்ட் வைக்கலாம், ஆனால் பாடினிங்கிறது ரொம்ப இலக்கிய தமிழ் பெயர். அது தகுந்த மாதிரி அழகாக தமிழையும் பேசினாங்க. தமிழ் பேசுகிறதே அழகு, அது அழகான பெண்கள் தமிழ் பேசினா அதை விட அழகு. ரசிச்சிட்டே இருக்கலாம், தமிழை ரசிக்கலாம், அவங்களே ரசிக்கலாம் வேணாம். அதனால் இங்கே அழகான பெண்கள் தான் தமிழை காப்பாற்றணும், அரசியல் எதை காப்பாற்ற முடியாது. அழகான பெண்கள் தமிழ் பேசிட்டே இருங்க, தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். டேக் டைவர்ஷன், சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் டேக் டைவர்ஷன் தான். ஒரு கிலோமீட்டரில் போகிற இடத்துக்கு நாங்கள் 6 கிலோமீட்டர் சுற்றுறோம். அப்போது மேம்பாலத்துக்குன்னு போடுறாங்க, மெட்ரோவுக்குன்னு போடுறாங்க, நல்ல விஷயங்கள் வளர்ச்சியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இருந்தாலும் பிரசாதத்தில் போகிறதுக்கு எங்கெங்கே சுற்றி தான் வரலாம் வரோம் நாங்கள். அதனால் இந்த டைட்டில் வந்து இப்போது கரண்ட் டைட்டில்னா டேக் டைவர்ஷன் தான். அப்போதைக்கு ஊர் பேர்லாம் வைக்கிறதுலாம் ப்ளஸ் டேக் டைவர்ஷன். சிவானி செந்தில் அவர்கள், இப்போ மக்களை கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் வரோம்னா ஒன்றும் அந்த படத்தை பெரிய ஹீரோ நடிச்சுக்கணும், இல்லைன்னா கதை ஹீரோவாக இருக்கணும். ரெண்டு இல்லை ரெண்டு ஏதாவது ஒன்று தான் இன்றைக்கி மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க. ஆனால் அந்த டேக் டைவர்ஷனை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஹீரோ. ஃபஸ்ட்டு என்னோடய டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி, அண்டு இது ஒர்க் பண்ணும்போது நிறைய குட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு லவ் ட்ராவல் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி இது. அண்டு என்னோடய இந்த படத்தில் ஒரு ரெண்டு சாங்ஸ் இருக்குது, ஒன்று மியூசிக் டைரக்டர் தேவா சார் அண்டு அனதர் யாசின் சார், யாசின் சார் பாடியிருக்கு. அண்டு லிரிக்ஸ் மோகன் ராஜா சார் அவரும் எழுதியிருக்கு இதில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டீம்ஸ் அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு இதில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன், தேங்க்யூ. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நான் ப்ரொடியூசர் சுபா செல்வம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட் நான் மட்டும் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடையாது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்கள எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு நான் துணையாக இருக்கிறேன்னா நம்பிக்கையில் தான். அவங்க ஐடியிலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கூட எல்லார் மாதிரியும் தான், எல்லா ஒய்ஃபை மாதிரி நோ 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 இது நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படி இப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் ஓகே அவங்களோட பேஷன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், லவ் ஒரு டைப் ஆஃப் லவ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, நாட் வெல் அண்ட் குட், நல்லா போகல எங்களுக்கு. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க சூப்பராக போயிருக்கோம் அப்படின்னு, இல்லை கார்கில் கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டம், இப்போவும் கஷ்டம் தான் பட்டுட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப சூப்பராகலாம் இல்லைங்க, கஷ்டம் தான் பட்டுட்ருக்கோம். பட் ஆனாலும் நான் அவங்களுக்கு நிற்கிறேன் கூட, ஏன்னா எனி டே ஹி வில் ப்ரூவ் அப்படின்னு நான் கூட நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மீடியா எங்களை வந்து மேலே தூக்கிட்டு போகணும்னு நினச்சி தான் இன்றைக்கும் வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம். போன படத்துலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த படத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வந்திருக்க எல்லாருக்கும் இதுதான் சொல்வேன், கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். ஸோ கஷ்டப்படுறோம், நோ ப்ராப்ளம். என்றைக்கு நாங்கள் முன்னேறி மேலே வரணும்னு இருக்கோ நாங்கள் மேலே வரோம், நோ ப்ராப்ளம். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். மீடியா ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இல்லைனா நாங்கள் கிடையாது. ஸோ எனக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா பின்னாடி நிற்கிறாங்க, என் தம்பி எல்லாருமே பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் நிற்கிறேன் இங்கே, என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, டீம் மெம்பர்ஸ் சூப்பர் டீம் மெம்பர்ஸ் சொல்லவே கூடாது. அவங்க இல்லைனாலும் இவங்களால் எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காங்க, இது ரொம்ப நாள் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்னமும் சொல்கிறது நான் மாமான்னு தான் சொல்வேன், மாமா கடவுள் இருக்கிறாரு,
நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, மேலேயும் கூட்டிகிட்டு போவார். நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் சொல்கிற ஸ்லோகம் இது மட்டும்தான், கடவுள் 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 எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மீடியா எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல பேர் சார் வணக்கம் சார், அப்புறம் எங்கள் அண்ணன் சுரேஷ் சாருக்கு வணக்கம், அப்புறம் நடிச்சிருந்த ராம்ஸ் பிரதர் ஹீரோ ஹீரோயின், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நடித்தவங்கெல்லாம் வெளியே நின்றுருக்காங்க அவங்களே வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் என் டீம், என்னோடய டெக்னிக்கல் டீம், அப்புறம் கடைசியாக என்னோடய நண்பர்களில் ஊடக நண்பர்கள், கண்டிப்பாக நீங்கள் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ டேக் டைவர்ஷன் சொன்னபடி தான், நேராக போக வேண்டிய இடத்துல ஒரு டேக் டைவர்ஷன் ஒரு மாற்றுப்பாதையை பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசில் என்னடா இது, ஒரு கிலோமீட்டருக்கு ஆறு கிலோமீட்டருக்கு போகணும் ஒரு டென்ஷன் வரும். ஆனால் நம்ம போய் சேர வேண்டிய பாதை நல்ல விதமாக இருக்கும். ஸோ என்னோடய படத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டென்ஷன் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நம்ம ஜெயிப்போம். வாழ்க்கையே ஒரு டேக் டைவர்ஷன் தான். பேர சார் சொன்னபடி நமக்கு இந்த டேக் டைவர்ஷனால் கிடச்ச பொக்கிஷங்கள் நிறைய. இந்த படத்தில் ரெண்டு மணி நேரத்தில் அந்த பொக்கிஷத்தை நான் சொல்லியிருக்கேன்னா, வாழ்க்கையில் டேக் டைவர்ஷனை சந்திக்க தயாராக இருங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு பொக்கிஷன் காத்துட்ருக்கு. நன்றின்னு ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லணும்னா ராம்ஸ் பிரதர், ராம்ஸ் பிரதர் தான் அந்த படத்தோட எங்களுக்கு ஒரு பேக் போன். அப்புறம் போய் பார்த்து கதை சொன்னேன், டப்புன்னு ஓகே சொன்னாங்க. அப்புறம் நடிக்க சொல்லும்போதும் ஒரு ஆக்ட், நான் என்கிட்ட எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை ரொம்ப அந்த, ஏன்னா நான் வீடு அப்படியே வளர்ந்தது, அம்மா நாலு அண்ணன் அக்கா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ல இருந்தேன், எல்லாத்தையும் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவேன். நாங்கள் ரெண்டும் அப்படி தான் அந்த படத்தை ஷூட் பண்ணும்போது அப்படி ஃபுல்லாக இருப்போம், இது மாதிரி தான் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஹீரோ தம்பி, அவன்கிட்ட இருந்து அந்த கதையை உருவாச்சு, நானும் அவனுக்கு பேசி அந்த கதையை ரெடி பண்ணி, அதாவது போராடுறவங்க கஷ்டப்படுறவங்க எப்போவுமே சேர்ந்துருப்பாங்க, அப்படி சேர்ந்துருந்ததில் அவனை வச்சு தம்பி சிவாட்டிருந்து என் கூட சேர்ந்து நிறைய நண்பர்கள் தம்பிகள் எல்லோரும் தம்பி தான். எங்கள் வீட்டில் நான் வந்து கடைசி பையன், எனக்கு நாலு அண்ணன் தான். ஆனால் அந்த சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை விட நிறைய தம்பிகள் யாருக்குமே இருக்காது, அவ்வளோ தம்பி எனக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான் விஜய் சார், அவரும் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, நான் அன்றைக்கி வர முடியல. ஜார்ஜ் பிரதர் சப்போர்ட்டாக நடித்து கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய டெக்னிக்கல் டீம் சொல்லணும், ஸோ ஈஸ்வரன் தங்கவேலு, ஒரு ஒன் டே டூரேஷன்னா அவர் அந்த சில விஷயங்கள் அவங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய நன்றி என்னென்னா, ஸ்டார்டிங் ஒரு டார்க் ஆர் ஒரு மாதிரி ஒரு குடவுன் ஸ்பேஸ், எண்டு வந்து ஒரு ஓப்பன் பீச், இடையில ஒரு ட்ராவல், இந்த மூணை ஒரே டேல விஷுவலைஸ் பண்ணுறதுங்கிறது சில டெக்னிக்கல் விஷயம் அவர் தான் சொன்னார். அதை நான் வந்து என்னென்னா, சினிமா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேமரானா நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதை பக்காவாக அந்த டூரேஷனை மட்டும் நான் இப்போ சொன்னோம்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும், அவ்வளோ ஷார்ட் டூரேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்து டெக்னிக்கல் டீம் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய எடிட்டர் விது ஜீவா. ஸோ விது ஜீவா எப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்லணும்னா, எல்லோரும் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர்கிட்ட கொண்டு ஒரு படத்தை கொடுக்குறோன்னா அஞ்சு மணி நேரம் எடுத்திருந்தாலும் ரெண்டு மணி நேரமாக கட் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கள் எடிட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் படுத்து ரெண்டே கால் மணி நேரமாக எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வச்சு எடிட் பண்ணி கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இந்த சென்ஸ்னால் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுவார், சார் இதில் ஒரு மாண்டேஜ் வேணும் சார்னு, திரும்ப ஷூட்டிங் போவோம், சார் இதில் ஒரு அனிமேஷன் பண்ணலாம் சார்னு பார், அதையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டர், இது ஒரு தமிழுக்கு புதுசாக இருக்கும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ் ஃப்ராங்க்லின், நெடுநாள் வாடகை ஒரு பெரிய ஜாம்பவான் கூட ஒர்க் பண்ணவர். ஸோ இந்த படத்தில் வந்து நாங்கள் சின்ன டீம், ஆனால் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தோம். இப்போ நாங்கள் ஒரு பாட்டு, நாங்கள் பிளானே பண்ணாத ஒரு பாட்டை அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, ஒரு ரொமான்டிக் சாங். பிளான் பண்ண சாங்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் சாங்கை வந்து தேவா சார் கொண்டு போய் அப்புறம் சாண்டி மாஸ்டர் வரைக்கும் போச்சு. ஆனால் அதோட பேசிக் லைன் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜன் சார், அவரை ஒரு டீ கடையில் சந்திச்சு அந்த பாட்டை உருவாக்கணும். அது வந்து இந்த மம்மாரா சாங் கண்டிப்பாக படத்துக்கு ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் என்னோடய ஹீரோயின் சொல்லணும், பாட்டினி குமார், ரொம்ப டேலண்டட். அந்த டேலண்டை நான் எப்படி சொல்லணும்னா, அவங்க அப்பாட்டு வந்து வந்துச்சு நான் சொல்லுவேன். சிலவங்க சிலவர கனவு வந்து அடுத்த ஜென்ரேஷனில் நிறைவேறும். ஸோ பாட்டினி குமார் வந்து அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுவான்னு நினைக்கிறேன்.